இந்தியாவின் புகழ்பெற்ற மருத்துவமனையான சென்னை அப்பல்லோ மருத்துவமனை சிறப்பு மருத்துவர்களால் அனைத்து நோய்களையும் கண்டறியக்கூடிய இலவச மருத்துவ முகாம் தஞ்சை மாவட்டம் திருவிடைமுருதூர் தொகுதியில் திருபுவனத்தில் இன்றைக்கு காலை முதல் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை நடந்த பொழுது அப்பல்லோ மருத்துவமனையுடைய மருத்துவர்களை அணுகி அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் எனது தொகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதை ஏற்ற அப்பல்லோ மருத்துவமனை 1.5 மாதத்திற்குள் தேதி தருகிறேன் என்று சொல்லி இன்றைய இந்த மருத்துவய பரிசோதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னை, சேலம், மதுரை போன்ற பெரும் நகரங்களில்தான் சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களால் நடத்தப்படுகிற மருத்துவமனையும் இலவச மருத்துவ முகாமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் சார்ந்திருக்கிற திருவிடைமுருது தொகுதி நகராட்சி இல்லாத ஊராட்சி மற்றும் குக்கிராமங்கள் நிறைந்திருக்கிற தொகுதி, ஏழை எளிய மக்கள் நிரம்பியிருக்கிற தொகுதி, ஏழை நெசவாளிகள் வாழுகிற தொகுதி, அன்றாடங்காட்சிகளாக வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிற இந்த தொகுதியில் உடல்நலம் சரியில்லாமல் போய் மருத்துவம் பார்க்க வேண்டுமானால் 1000, 500, 2000 என்று செலவு செய்ய வேண்டும். அதிலும் அப்பல்லோ மருத்துவமனை வைத்தியம் என்று சொன்னாலே பல ஆயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் செலவு ஆகும். இதை அறிந்த நான் ஏழை மக்களின் பிரதிநிதியாக இன்றைக்கும் இருக்கிற நான் சென்னையில் இருக்கிற மருத்துவமனையுடைய மருத்துவர்களை திருபுவனத்திற்கு வரவழைத்து அனைத்து நோய்களும் கண்டறியக்கூடிய மருத்துவ இலவச பரிசோதனை முகாமை காலை முதல் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மருத்துவ முகாமில் இருதய நோய், கண், பல், கிட்னி, இன்னும் புற்றுநோய் தொடர்புடைய அனைத்து பரிசோதனைகளுக்கும் உரிய சிறப்பு மருத்துவர்களை கொண்டு இந்த மருத்துவ முகாமை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தலைநகர் சென்னையில் முதலமைச்சர் தொகுதியில் அப்பல்லோ மருத்துவமனை குழுவினர் கொளத்தூரில் இந்த மருத்துவ முகாமை நடத்தினார்கள். 2 மாத காலத்திற்கு முன்பு முதலமைச்சர் தொகுதி நடத்திய அதே மருத்துவ முகாமை ஏழை எளிய மக்கள் நிரம்பியிருக்கிற திருவிடைமுருது தொகுதியில் நடத்த வேண்டும் என்று எண்ணிதான் இந்த மருத்துவ முகாமை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்கு 3 முறை அல்லது 4 முறை கூட தொகுதியின் பல இடங்களில் என்று சொன்னால் திருவிடைமுருதூர் நடத்தியதை போல திருப்பனந்தால், நாச்சியார் கோயில், பந்தநல்லூர் போன்ற பகுதிகளில் இதுபோன்ற முகாம்களை நடத்துவதற்கும் எதிர்காலத்தில் நாங்கள் அணுகி மக்கள் நலன்காக்க நாங்கள் பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்த நோயாளிகள், வந்த பயனாளிகள் மருத்துவ பரிசோதனை செய்து அவரிடம் ஆலோசனை பெற்று அவருடைய வசதி வாய்க்கு ஏற்ப அரசு மருத்துவமனைகளிலோ அல்லது சிறிய தனியார் மருத்துவமனைகளிலோ அல்லது தன்னார்வர்களால் நடத்தப்படுகிற அந்த அறக்கட்டளை மருத்துவமனைகளோ வைத்தியம் பார்ப்பதற்கான பரிந்துரையையும் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஏழை எளிய மக்களின் வாட்டம் போக்குகிற முதலமைச்சருடைய தொண்டனாக இருக்கிற நான் இன்னும் இந்த காரியத்தில் பணியில் தொடர்ந்து ஈடுபடுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பல்லோ மருத்துவமனைக்கு நன்றி.